ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. நேற்று நைட்ல இருந்துங்க இந்த சுப்புலட்சுமி போட்ட வீடியோ தாங்க செம்மையா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. என்ன மேட்டர்னா, லைவ்ல அதுவும் பப்ளிக்ல தன்னுடைய பெத்த மகனையே ஆபாசமா திட்டி பேசியிருக்காங்க. அந்த கிளிப்பு தாங்க தூக்கி ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் பசங்க எல்லாருமே கட் பண்ணி எடிட் பண்ணி செம்மையா செஞ்சு விட்டுருக்காங்க. இதை பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம செம்ம ஜாலியா கம்மையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சோசியல் மீடியால தனக்குன்னு 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதாகவும் உலகம் எங்கும் ஏகப்பட்ட ரசிகர் இருக்கிறதாகவும் அந்த பையனை தொடர்ச்சியா சுப்புலட்சுமி பேசிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வேலையை என்னன்னா, யூடியூப்ல சர்ச்சையான வீடியோ போட்டு மத்தவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்து அந்த கண்டென்ட் தனக்கு சாதகமாக்கி பதிலுக்கு கண்டென்ட் கொடுக்கறதாங்க வேலை. சோ அவங்க இப்படிதான் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி சர்ச்சையான கண்டென்ட் எடுத்து பேச சொல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த சுப்புலட்சுமிக்கு லைக்கர்ஸை விட ஏகப்பட்ட ஹேட்ரஸுங்க மட்டும் உருவாகிட்டாங்க சொல்லி ஓப்பனாகவே தெரியுதுங்க. ஏகப்பட்ட பேர் இந்த சுப்புலட்சுமி லைவ் போட போட மாணவரி கேள்விலாம் கேட்குறாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புலட்சுமி சர்ற மாதிரி கேள்வி பதிலுக்கு பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒடிசாஸை பற்றி பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஓவரா எமோஷன் ஆகி தேவையில்லாத சில வார்த்தைகளும் பேச ஆரம்பிச்சுறாங்க. அதாவது உதாரணமாக 100 கோடி மக்கள்ல எவனுமே ராமனு இல்லை, எவனும் சீதைன்னு சொல்லிட்டு. இதனால என்ன ஆகுதுன்னா, சுப்புலட்சுமி ரொம்ப பிடிச்சவங்க கூட அவங்கள வெறுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இந்த உதய சுமதி மேட்டரில் தேவையில்லாத சில விஷயத்தை பேசி ஏகப்பட்ட பேர் இந்த சுப்புலட்சுமி மேல செம்ம காண்டாவும் இருக்காங்க. இதோட பின்விளைவுகள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட வாய் சண்டைகளாக நடந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சுப்புலட்சுமி இப்போ இருக்கிற வீட்டை காலி பண்ணி புது வீட்டுக்கு வர போயிருக்காங்க ஓகேங்களா. அதுவும் லவர்ஸே. அதுவும் அன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பையனுக்கு ரோட்டு மேல காட்டாட்டில வாங்கி கொடுத்து ஐ லவ் யூ மை சைல்டு சொல்லிட்டு கணத்துல முத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி லவ்வர்ஸே. அதுமா தா செல்ல மகனுக்கு காத்தாடி வாங்கி கொடுத்து முத்தம் கொடுத்து போட்ட அந்த வீடியோ கூட சரிங்க, செம்ம சென்டிமெண்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. இதே வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. என் பையனை ஒருத்தர் திருநங்கை ஆக்கி பிச்சை ஆக்கி விடணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதிர ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ செம்ம வைரல் ஆச்சுங்க. இப்போ சுப்புலட்சுமி தான் இருக்கிற வீட்டில் இல்லாமல் ஏதோ ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க போலக்குங்க. அது என்ன காரணம் சொல்லி அவங்க தான் தெரியும். ஆனால் அவங்க வந்து லைவ் போட ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 லைவ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நெட்ஒர்க் கிடைக்காம போயிடுச்சுங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன வீடு வேற, அது ஒரு கட்டில் இருந்து தாங்கி தாங்கி உட்காந்துக்கிட்டு லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல அவரோட பையன் விளையாடி இருந்திருக்கா போல இருக்குங்க. அந்த பையன் என்ன பண்ணிருக்கானா, தெரியத்தனமா அந்த போனை தட்டி விட்டுருக்கான். தட்டி விட்ட உடனே அவங்களோட கோவம் வந்து தன்னோட மகனு கூட பார்க்காம தேய மகன் அப்படின்னு சொல்லி திட்டி இருக்காங்க. கரெக்டா நேற்று நைட் ஐ லவ் யூ சிக்கோ சொல்லிட்டு லைவ் வீடியோ ஒன்று போடுறாங்க. டவர் வேற சரியா கிடைக்கலங்க சரிங்களா. ஆனா அந்த வீடியோல கரெக்டா 2 நிமிஷம் 55 செகண்ட் சம்பளம் நடக்குதுங்க. தேய மகன் சொல்லிட்டு தன்னுடைய புள்ளியே திட்டுறாங்க. சோ அந்த செகண்ட வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே மென்ஷன் பண்ணி, என்னம்மா நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உன் பையனை எப்படி திட்டுறாங்க அப்படி திட்டாங்க சொல்லி கோவலாம் பட்டேன், என்ன வேணா என்ன வேணாலும் பேசிக்கோ, என் பையனை யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே உன் பையனை தே மகன் சொல்லி திட்டுன்னு சொல்லி கேள்விலாம் கேட்டுட்டு. அது மட்டும் இல்லாம இந்த கிளிப்பு தாங்க ஏகப்பட்ட இடத்துல வாட்ஸ்அப்ல சரி, ஃபேஸ்புக்ல சரி, இன்ஸ்டாகிராம்ல சரி, ட்விட்டர்ல சரிங்க அந்த கிளிப்பை மட்டும் போட்டு கலாச்சிட்டு வராங்க நெட்டிசன்கள். என்னதான் இந்த சுப்புலட்சுமி ஒரு மீடியால ஒரு பெரிய ஆள் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட கண்டனம் கொடுத்து சர்ச்சையான வீடியோ போட்டாலும் சரிங்க, ஏன்னா அவங்க வீடியோ போடுறதே மத்தவங்களுக்கு கண்டனம் கொடுக்கறது தானே. ஆனா இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போடல, ஒரு எதிர்ச்சியா அமைஞ்ச ஒரு விஷயம் தாங்க. சோ இப்ப அந்த லைவ் வீடியோ இப்ப ஏகப்பட்ட பேர், அதாவது இந்த சுப்புலட்சுமி பிடிச்சவங்க கூட சரிங்க, அக்கா இந்த வீடியோவை டிலீட் பண்ணுங்க, இதுல கொஞ்சம் உங்க பையன் திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டு வராங்க. சோ இந்த கூக்குரலாம் கேட்டு அந்த சுப்புலட்சுமி அவங்க இந்த லைவ் வீடியோவை டிலீட் பண்ணுவாங்களா இல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். சோ அவ்வளவுதாங்க மேட்ரு. அதே மாதிரி நம்ம காக்காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணுங்க. அண்ட் சி யூ தட் அப், பை பை.